வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஹிஸ்டாரிக்கல் பிளாக்ல பார்க்க போற இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரை தெப்பக்குளம் மட்டும்தான். இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை பத்தி எதுக்கு சொல்லணும், இது ஹிஸ்டாரிக்கல் பிளாக்ல எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கலாம். ஆமாங்க, கண்டிப்பா இதுவும் வந்து ஹிஸ்டாரிக்கல் பிளாக்ல சொல்ல வேண்டிய ஒரு இடம் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 375 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மன்னர் திருமலை நாயக்கர் அவர்களால் கட்டப்பட்ட தெப்பம் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்த மணிக்கு கட்டமைப்பு பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மீனாட்சி அம்மன் கோயிலேருந்து இங்கே வந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்குது, மன்னர் வந்துட்டு போகிறதுக்காக சுரங்கப்பாதை இருக்குதுன்னு கூட சொல்கிறாங்க. நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான், இந்த தடவை தான் போட்டிங்லாம் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தோம். பட்டு துரதிருஷ்ட விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா எங்களால் வந்து போட்டிங் போக முடியலை. ஏன்னா இங்கே போட்டிங் பண்ணுற ஆளுங்க இல்லை. ஸோ ஃபர்தராக வந்து எங்களால் போட்டிங் போக முடிஞ்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயத்தையும் நாங்கள் காமிச்சிருவோம். சரி, நம்ம மேட்டருக்குள்ளே வரலாம். என்ன இந்த இதில் வந்து சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மதுரையில் நடக்கக்கூடிய ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒன்று சித்திர திருவிழா, இன்னொன்று தெப்பத்திருவிழா. தெப்பத்திருவிழா மட்டும்தான் இங்கே நடக்கும். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவங்க ரெண்டு பேர் அந்த ரெண்டு கடவுளையும் வச்சு இந்த தெப்பத்தை சுற்றி வந்து அந்த விழா வந்து நடத்துவாங்க. நிறைய மக்கள் கூடக்கூடிய இடம். இந்த தெப்பத்திருவிழா நடக்கும் பொழுது மட்டும் இந்த தெப்பத்துக்குள்ளே தண்ணி நப்பி ஓட்டுவாங்க. வருஷம் இது நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி அதுவாகவே தேங்கி நிற்கும். 10 வருஷமாக நடந்துகிட்டு இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி நிரப்பி அதில் வந்து தெப்பத்திருவிழா நடக்கும். 2 நாளில் அந்த தண்ணி வற்றி போயிடும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் பிளே கிரவுண்ட் ஆயிரும். அப்படி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த தடவை ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி அப்படியே நிற்கிதுங்க. போட்டிங்லாம் விட்ருக்காங்க. 10 வருஷத்துக்கு அப்புறம் போட்டிங் விட்ருக்காங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்தீங்களா. போட்டிங் போகணுன்ற ஆசையோடு தான் நாங்களும் வந்தோம், பட் போட்டிங் போக முடியல. இருந்தாலும் கூட மதுரைக்கு கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து உட்காந்து ஒரு 10 நிமிஷமாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு போங்க. அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக இங்கே வந்து உட்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நிறையா மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட சொல்லப்போனால் மதுரையோட பீச்சுன்னு கூட சொல்லுவாங்க. இது அந்த மாதிரியான ஒரு ஏரியா தான் இது. இங்கேக்குள்ளே சுற்றி முற்றி எல்லாம் என்ன வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். அப்படி ஒரு ஏரியா தான் இது. இந்த மைய இடத்துல தெப்பக்குளம் அமைஞ்சதுக்கு ரொம்பவே வந்து நாம் சந்தோஷப்படணும். சரி, ஓகே, இது இங்கே உள்ள இங்கே எப்படி தண்ணி வருது அப்படிங்கிறத பற்றியோ எங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றி ஃபர்தராக அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா. அது வழியாக தான் வந்து வைகை ஆற்றுலேருந்து இங்கே வந்து தண்ணி விடுவாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துகள்கள் மாதிரி இருக்கும், கல்லை வச்சு கட்டியிருப்பாங்க. அது வழியாக தான் வந்து தண்ணி வந்துகிட்டு இருந்துச்சு. இங்கே மழை பெய்யும் போதோ இல்லை ஊர்ற தண்ணிகளோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது வழியாக தான் உள்ளே வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த சமயம் இப்போ வந்து தண்ணி பற்றாக்குறையின் காரணத்தினால வந்து வைகை ஆற்றுலேருந்து தண்ணி விடுறதுக்காக வேண்டிய அந்த பைப் சிஸ்டம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அது வழியாக தான் தண்ணி வந்துட்டுருக்கு, நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஹிஸ்டாரிக்கல் பிளாக்கில் தெப்பக்குளத்தை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம காமிச்சாச்சு. இது சம்மந்தமாக உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுபோக அடுத்து எந்த ஏரியாவுக்கு போகலாம், எங்களுக்கு தெரிஞ்ச இடங்களுக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அந்த ஏரியா வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் என் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில். ஓகே, இன்றைக்கி ஷோ நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஷோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மா கருணையானந்தன். நன்றி, வணக்கம்.